Hi everyone, in this video we are going to see how to make load or satin stitch using silk thread. Please subscribe our channel for learning our embroidery. Please click the name Fashion Trendy below this video for seeing basic RE basic courses and advanced courses. Thank you for subscribing this channel. You can practice all the stitches from the basics. So today I'm going to show how to make a satin stitch or load stitch using a silk thread. So first I had drawn a two lines. The line should be a quarter inch space. It should not be exceed above that. So quarter inch space la vandu rendu line drawing panirukka, adha vida perusa irundha nalla irukadhu, and size dhaan correct ana size. So idu vandu first nama vandu start pandrom or corner la irundhu start panni ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரு ஸ்டிச்சுக்கு கீழே இருக்கணும், க்ராஸாக சைட்லலாம் நம்ம வந்து பஞ்ச் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்பிள் இங்கே இந்த லைனில் பாருங்கள், ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், நான் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே கரெக்டாக அந்த லைனில் இருக்க மாதிரி இருக்கும், லைனை தாண்டி வெளியே வராது, க்ராஸாலாம் குத்த மாட்டேன், ஒரு பஞ்சுக்கு கீழே தான் இன்னொரு பஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தென் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே எவ்வளோ ஸ்லாண்டிங்காக க்ராஸாக இருக்கோ அதோட தான் வந்து அந்த டிசைன்ஸ் அந்த லோட் ஸ்டிச்சோட அழகே அதில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். நம்ம வந்து அவுட்லைனுக்கு ஃபில் பண்ணுவோம், ஒரு ஷேப்ஸ்க்கு ஃபில் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். ஸோ ஃபில்லிங் ஸ்டிச்சில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிறதும் இது இதை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் சாட்டன் ஸ்டிச்சு ஆர் லோட் ஸ்டிச் வித் சில்க் த்ரெட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சில்க் ஜரி த்ரெட்டில் போட்டிருப்பேன். ஸோ இது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க, அதனால் வந்து சில்க் த்ரெட்டில் போடுறேன். ஸோ பாருங்கள், மேலேயோ கீழேயோ எங்கே போட்டாலும் அந்த ஸ்லாண்டிங் லைனுக்கு அந்த ஸ்லாண்டாக நான் ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச் இருக்கும், க்ராஸாக நான் ஸ்டிச் பண்ணவே மாட்டேன். நீங்கள் க்ராஸாக ஸ்டிச் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்கே நீடில் பஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள். அதாவது இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் நம்ம பஞ்ச் பண்ண மாட்டோம், மேலே இல்லைனா கீழே. ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரே லைனில் மாதிரி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ ஃபார் தி பிகினர்ஸ் ஐ ஹேட் ட்ரான் அ லைன் ஆஃப் குவார்ட்டர் இன்ச் ஸ்பேஸ். த ஸ்பேஸ் ஷுட் நாட் எக்ஸீட் த குவார்ட்டர் இன்ச். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆன் இட். ஆன் ஆல் த ஸ்டிச்சஸ் ஷுட் பி எக்ஸாக்ட்லி ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன். வி ஷுட் நாட் பஞ்ச் த stitches near to the long stitch. The short stitch should be below and above. So if it, when it comes to the below stitch, downside line, the stitches should be below. When it come to the up, in the upper position, the stitches should be on the top of the long stitch. It should be on the line. Please take a note on it. It's very important, because if we stitch in the cross or near the long stitch, the shape will be changed. So please punch all the stitches exactly on the line. Look at this video very carefully where I am punching the stitches. So as the same, we are going to make a gobi shape or a kundan shape stitches also. So in the next, after finishing this line, I'm going to show the tilakam shape or gobi shape or a kundan shape shaped satin stitch. It's very important because it's a very important filling stitch. So beginners, please practice this. This stitch is without the emboss. So we may use the stitch with or without emboss. Today I'm showing without the embos are pad below the stitches. So in the stitch, in the satin stitch, romba important on a stitch. So enga irund start pandrom, enga end pandrom, stitch la vandu enga nama punch pandrom apdigiradha konjam clear ah note pannunga. So beginners vandu practice pannumbodhu punches edhum க்ராஸாக குத்திடக்கூடாது. அதாவது இப்போ லைனில் வந்து நம்ம லாங் செயின் ஸ்டிச்சுக்கு
பக்கத்தில் குத்தக்கூடாது, அதுக்கு மேலே குத்தணும். அது தென் ஸ்டிச்சஸ் கீழே வரும்போது அந்த பஞ்சுக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த லைன்லேயே எல்லா ஸ்டிச் இருக்கான் பாருங்கள். அந்த லைனை தாண்டி எந்த ஸ்டிச்சுமே நான் வந்து போடவே இல்லை. ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு அவுட்லைன் கொடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் லோட் ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போதும், ஸோ இது டபுள் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்து அந்த நூல் வந்து கட் ஆகிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். வென் யூ ஹேண்டிலிங் த சில்க் த்ரெட், ப்ளீஸ் ஹோல்ட் இட் வெரி சாஃப்ட்லி, அதர்வைஸ் த த்ரெட் வில் ப்ரோக்கன் அண்ட் வி கேன் யூஸ் ஆஃப் தட் வி ஹாவ் டு மேக் அ நாட் அண்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ பிகினர்ஸ் யூஸ் த த்ரெட் இன் அ வெரி ஜென்டில் மேனர். So next I'm going to make the same satin stitch or load stitch in the mango shape. I'm starting from the middle top portion and I'm going to continue the same satin stitch. Please take the note where I'm punching the needle and where I'm stitching the satin stitch. So punching needle is very important in the load of satin stitch. So have a note. ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குந்தன் ஷேப் ஸ்டோனில் இருக்க அந்த ஷேப்பு, தென் வந்து இது வந்து திலகம் ஷேப் சொல்லுவாங்க, தென் கோபி ஷேப் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச், ஏன்னா வந்து இது ஃபில்லிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது எங்கே வந்து நம்ம யூஸ் எப்படி வந்து பண்ணுறோம் அப்படிங்க, எங்கே நூல் வந்து அந்த ஊசியில் இருக்கிறது எங்கே பஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் போடுறோங்கிறது மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ கார்னர்ஸ், சென்டர்ஸ், திரும்பவும் அந்த கார்னரை ஸ்டார்ட் பண்ணும்போது என் பண்ணும்போது எப்படி இந்த ஸ்டிச்சஸ் வந்து இருக்குங்கிறத கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ நோட் ஆன் ஸ்டார்டிங் இன் த மிடில் அண்ட் இன் த எட்ஜஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஸோ ஃபாலோ த ஸ்டிச்சஸ் ஆஸ் ஐம் டூயிங். வி கேன் மேக் த சேம் ஸ்டிச்சஸ் யூசிங் தி எம்போஸ் ஆர் பேட்டர்ட் ஸ்டிச். ஸோ இது இந்த இந்த ஸ்டிச் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மேங்கோ ஷேப்பில் சென்டரில் இதே மாதிரி இருக்கும், பீகாக்கோட ஷேப்பு, அப்புறமா லோட்டஸோட ஷேப். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயின் ஸ்டிச்சு. இது ஃபில்லிங்னாலே இது வந்து இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ எந்த ஷேப்பாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபில்லிங்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ சாட்டன் ஸ்டிச்சு த்ரெட் சில்க் த்ரெட் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது சாஃப்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ சைஸ் எதுவும் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த சைஸ் வச்சுருக்கோமோ அதே இதை தான் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து நான் எந்த சிமிச்சுக்கணும், இது வந்து பென்சிலில் மார்க்கர் பென்சிலில் போட்டதுனால அந்த லைன்ஸ் திக்காக இருக்கும். ஸோ நான் அளவு வச்சுருக்கிறது கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன் ஆஃப் த லைனில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ வெளியில் இருக்க லைனில் கிடையாது, இன்னர் பார்ட் ஆஃப் த லைனில் போட்டு, ஏன்னா அளவு மாறிடுச்சுன்னா ஷேப் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல பெருசாக இருந்த மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் ஷேப்பை வந்து பண்ணுற மாதிரி பாருங்கள். So it's a very important stitch, is a filling stitch. We can fill this in the mango design, lotus design, peacock design or any bird design. So it's a very important and basic stitch. So beginners practice this. So we have to maintain the shape and we have to maintain the same size on all over the shape. So please look at carefully and practice. So in the center portion, just I'm continuing the same cross stitches. Sometimes we can make the stitches, we can stop in the center and we can start from the other part of the other side of the design and we can do it. It's our wish.
So if you want all the strand to be in the same position, we can use that. We can stop from the center and we can start from the other part of the, that means if the right, left side and right side, we can make it separate stitches. ஸோ இப்போ வந்து நான் எல்லா ஸ்ட்ராண்ட்ஸுமே வந்து சேமாக இருக்க மாதிரி போடல, கரெக்டாக அதை ஷேப்பை வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கேன். ஸோ சில டைம் என்ன பண்ணணும், நம்ம சென்டரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ வந்து நம்ம வந்து இங்கே லெஃப்ட் சைட் தென் ரைட் சைடில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் கீழே கொண்டு போகலாம். ஸோ சென்டர்லேருந்து பார்க்குறதுக்கு எல்லா ஸ்ட்ராண்ட்ஸுமே சேமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சேமாக இருந்த மாதிரி இருக்காது, எல்லாமே கரெக்டாக அந்த ஷேப் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அப்படியே கொண்டு போகிறோம். ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரிவர்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எது உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டிச் அப்படியே கண்டினியூஸ் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ சென்டரில் வரும்போது வந்து சின்ன சில டைம் வந்து ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வராது பிகினர்ஸ்க்கு. ஸோ அதை ப்ராப்ளம் கிடையாது, பிகினர்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு அது வந்துடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷேப் மாறாமல் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண பழகுங்க. ஸோ பஞ்சஸ் அந்த நீடில் செகண்ட் ஸ்டிச் எல்லாமே அந்த லைனில் வர மாதிரியே படுத்துக்கோங்க. சர்க்கிளில் இருந்தால் கூட வந்து அந்த லைனில் தான் வரணும், லைனை தாண்டி நம்ம வந்து வெளியே வந்து பஞ்ச் பண்ணுறாமல் எல்லாமே ஒரே மாதிரி அப் அண்ட் டவுன்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் அண்ட் எண்டிங் அண்ட் சென்டர் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் சென்டர் ப்ளீஸ் லுக் அட் ஹவ் ஐம் டூயிங். All the stitches should be one above and the other should be below. It should not be on the side or any crosses. So look at the end of the stitch also. So after finishing, I'm going to end with a knot and then I'm going to give outline for this. So lastly, end knot put to complete panita. Full away nama vandu outline kudukalam. So that's all. Thank you for watching.